Taste the Daily. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். சார், அந்த கண்ணில் சார் வந்து பயணிச்சு சொன்னாங்க சார், அது இல்லாம அந்த கண் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? அந்த கண்ணா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழ்ல. அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாத ஒரு அந்த கண் வச்சுருக்கோம். அந்த கண்ணெல்லாம் இல்லை. நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம், கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. இல்லை, நிறைய ஆக்ஷன் இருக்கு இந்த படத்தில். சந்திர கணேசனும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார், சந்திர கணேசன், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துல நான் ஓட்டை பற்றி கேட்கலான்ட்டாரு. அதனால் இவங்க எல்லாரையும் எப்போ நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க. ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன், இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ வந்து என்ன, குடும்பமாக இருப்போம் இல்லையா? இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன் நாயகனாக கிடையாது, வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகனுக்கு நீங்கள் இந்த அந்தகனுடைய என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் உட்காந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் லெவன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா, அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க் யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையாக அந்த கண் பார்வையிட்டுறாரா நினச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன் சொல்லலாம் கூட, உங்களை வந்து அந்த பார்வையிட்டுறால பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனை? தேங்க் யூ மினேஷ் சார், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எப்படின்னா, இப்போ நம்ம கண்ணு தெரியாத நம்ம வந்து கண்ணை மூடணுங்களேன், இருட்டணும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கேருந்து தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும், எனக்கு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு மணி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் இது நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குநரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்திருக்காங்க. ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிஆர் இருந்தாங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் மீன் பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷுர் ஐ டிட் அ குட் ஜாப். ஆ, பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது, படக்குள்ளே நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில்லு உழுதுருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரியானந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க, அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இது நான் பதில் சொல்லலாமா? ஆ, சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும், இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு க்வெஸ்சன். அதுதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்த மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன். அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அது நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருக்கோம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு. பிரசாந்த் சார், நீங்கள் விஷுவலி சேலஞ்சாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணணும்? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹேவிங் அ வாக், ரைட்டில் வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு. அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ, இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் அ மிடில் கார் மிடில் சி, அந்த கையை வச்சுட்டு தில் ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் இட் கோ த்ரூ சென்சஸ், அவங்க காதும் உங்கள் கை தான் ஐஸ் ஃபார் தென். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே, இது நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ஐ வாஸ் ஃபாலோ பண்ணோம், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது, அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் யூனோ தட் நோ ஒன் இஸ் பார்ன் பிளைண்ட், யாருமே வந்து ஆகக்கூடாது. பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங். பட் இந்த படத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் ஃபார் மேக்கிங் மீ யூனோ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹவ் கம்பேரிசன்ஸ், அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு, டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோன் டு ஸ்ட்ரைக்? ரெண்டாவது, அந்த கம்பாரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சதாக நம்ம இறங்கியிருக்கோம், ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேக், இட்ஸ் ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது,
இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கிறது, ரீமேடாக ரீமேக்கெலாம் கற்றுக்கே இருக்காது. காரணம் வந்து அகைன் நைட்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ், ஒவ்வொருத்தருமே அந்த வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. அவங்க அதே ப்ராட் இருந்தேனும் தேர் ஓன் பர்சனா இன் டு த கேரக்டர். அவங்க வந்து தே மேட் ஷுர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ. அதனால் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் பி இன் ஃபார் அ பிக் ட்ரீட். ஸோ தேங்க்யூ பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி. நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் நடிப்பு நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருப்பார். ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் இஸ் பெஸ்ட் டு த கேரக்டர். ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம், நான் டெஃபினி கேட் இட், அதை அப்சர்வ் பண்ணிப்பேன். எவ்ரிதிங் பெட்டர் ஐ கேன் டூ, நான் டெஃபினி பெட்டர் இட். ஸோ பிரியா, நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்பொழுது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படியா? நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேலாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரொமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள், பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். இது ஏழாவது படம், திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ அஸ் அன் ஆடியன்ஸ் டு வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம். அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் response we got from everybody and it's so exciting. Ivaru vandu there's something very special about his fans. Avanga ella comments neenga paathinga like ella paathukom epo vara paattu matha padangaloda songs ellame velila varumbodhu kuda everyone is just waiting for him to come back. Everyone is rooting for him. Media vandu neenga kudukra support, so it's all very exciting. So nanu I'm just looking forward to him coming back on August 9th. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலி சிம்ரன் மேம் கேள்வி. அதனால் நீங்கள் ஏற்கனவே 6 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹீரோவுக்கே வெள்ளியாக நடிக்கும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வெள்ளி கிடையாது, இது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ரொம்ப லைக் யூ நோ தபூஸ் கேரக்டர். ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன், அது வெள்ளி தான், வெள்ளி தான் நடிச்சேன். ஓகே ஓகே. ஸோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ எம் வெரி ஷுர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இது தேங்க்ஸ் பிரசாந்த் சார். எப்பவும் இளமையா இருக்கீங்க, அது ரகசியம் என்ன சார்? நீங்க கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுக்கு தான் மெயின் காரணம் சார், வேற எதுவும் கிடையாது. பார்வையற்றவரை நடிச்சிருக்கீங்க, அவரோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆர் யூ கோயிங் டு டு எனிதிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிளைண்ட் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம்? சார், நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் ஐ ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர். இட்ஸ் சம்திங் ப்ரைவேட், நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் ஐ டூ ஃப்ரம் பிஹைண்ட். அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். அண்டகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா படமுமே. ஏன் அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. தட் இஸ் வாட் அந்த ஆர்டிஸ்ட் ஹவ் டு பீ பார்ட் ஆஃப் த கேரக்டர் சார். அது வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க, பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்காரு, அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோபிட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார், பழைய ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்னன்னு சார் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா உங்க கூட வந்து ஜோடியாக நடிச்சிருவாங்க. இல்லை திடீர்னு இல்லை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஈஸியாக ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது, அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5-6 படம் அது. சிம்ரனோட அதே மாதிரி தான், உள்ள போனால் நடிக்கணும் நல்லதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணோம் அவனை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர். அதாவது படத்தில் வந்து டைரக்டர் சாரு சமுத்திரகிருஷ்ண சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு. அப்படி திட்ட பொதுவாக சோக சீன்னா நம்மள்கிட்ட நடந்து ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து ரீசன் போடாமே அழுவாங்கம்பாங்க. சரி இப்போனாலும் அந்த மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டைரக்டில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டினீங்க? எங்கள் அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு. ஸோ எங்கள் அப்பா அவன் நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர் மேடம். சிம்ரன் மேடம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணியிருக்கீங்க, அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமாக தான் இருக்காங்க, எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாள். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த
நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும், டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு சிம்ரன் மேடம், மேடம் நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசு. கார்த்தி, பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்கெல்லாம் இடுப்பு வலி வராது. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு, அது ஃபர்ஸ்ட் டைம் யாரும் எக்ஸசைஸ் பண்ணாலும், இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி வலி தான். தப்பாலாம் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு ஹிட். ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாடுவதில்லை, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்க. ஐ திங்க் தர்ணகா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த படத்தில் வந்து இந்த ரோல், சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிமி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா அண்ணன் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க சூப்பர் பேர், இவங்கள ரொமான்ஸ் பண்ணிட்டுருந்தானா, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமா, நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அந்த கண்ணாந்த ஒரு சாங் போட்டு ப்ரோமோ சாங் பட்டு டான்ஸ் ஆடிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷயம் வரும்போது நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதே மாதிரி இந்த தர்ண கட்டன் பாட்டு இவ்வளோ வைப் ஆகும், இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு பண்ணுறப்ப யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லோரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்கள் எங்கள் நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவ் சாரை வந்து ஒரு விஷயங்களாக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி, அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர் மிஸ் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸு, ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிருக்கோம், ரொம்ப அது தான் வெரி பிக் வே. இன்றைக்கி அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டுருக்கு, அந்த ஹூக்ஸை வைரல் ஆகிட்டுருக்கு, பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் எதை எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதை ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட்ஸ் நோ த சக்ஸஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்.